எஸ்பிஓவில் ப்ரொஃபைல் அப்டேட் செய்வது எப்படி? முதல்ல எஸ்பிஓ ப்ரொஃபைல்குள்ளே போய்க்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அதில் போயிட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி அப்படியே டிஃபால்ட்டாக அதுலேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதை தவிர மற்றது எல்லாமே ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்துக்கு கேலண்டர் மாதிரி காட்டும். இதில் எந்த வருஷம் எந்த மாதம் பிறந்தீங்கன்றத கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அடுத்ததான் நாமினி நேம், இதில் உங்களுடைய கணவர், மனைவி அல்லது உங்களுடைய அப்பா நேம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நாமினியுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நாமினிக்கு என்ன இமெயில் இருக்கோ, அதாவது உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கக்கூடாது, நாமினியோடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் யாரை நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பரை பதிவிடுங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதில் உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸை நீங்கள் பதிவிடணும். அடுத்து சூஸ் கண்ட்ரின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் ஐயில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியான் இருக்கும், இந்தியான்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து சூஸ் ஸ்டேட்னு இருக்கும், சூஸ் ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். அதர் லாங்குவேஜாக இருந்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. கடைசி ஆப்ஷன்ஸ் சூஸ் சிட்டின்னு கேட்கும், சூஸ் சிட்டியில் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்கீங்க அல்லது அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எந்த ஊரில் நீங்கள் வசிக்கிறீங்கன்றத தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஊரை சூஸ் சிட்டியில் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டைம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். அவ்வளோதாங்க, சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள், வணக்கம்.